ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அனிமேனியாக். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நருட்டோ ஃபேன் ஃபேவரட் கேரக்டரில் த ஸ்பீட் மான்ஸ்டர்னு சொல்கிற எல்லோ ஃப்ளாஷ் ஆஃப் தி ஹிடன் லீஃப் மினட்டோ நாமிகாசேவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, அனிமேனியாக் தமிழ் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே என்னோட ரொம்ப பெரிய நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள், நான் ஞாபகமாக என்னோட டெத் நோட்டில் உங்கள் பேரெல்லாம் எழுதி வச்சுக்கிறேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மினட்டோ ஜான்வரி 25th ஹிடன் லீஃப் வில்லேஜில் பிறக்கிறாரு. மினட்டோட பேரண்ட்ஸ் யாருன்னு நமக்கு இப்போ வரைக்கும் கிஷிமோட்டோ ரிவீல் பண்ணலை. ஒரு பக்கம் சுனாடே டேன் தான் மினட்டோட பேரண்ட்ஸ்னு ஒரு தியரி இருந்தாலும் அது அஃபிஷியலான தியரிலாம் இல்லை, அதனால் நம்ம அந்த பக்கம் போக வேணாம். மினட்டோ சின்ன வயசுலேருந்தே ஒரு இன்டெலிஜென்ட்டான குழந்தையாக இருக்காரு. ஸோ த லெஜெண்டரி சனின் ஜிராயாவே அவர் ஒரு கிஃப்டட் சைல்டு அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜிராயா ஃபர்ஸ்ட் சைல்டு ஆஃப் ப்ராஃபஸியாக கன்சிடர் பண்ண ஆளும் மினட்டோ தான். ஒரு ஜெனரேஷனுக்கே ஒரு தடவை தான் இந்த மாதிரி குழந்தை பிறக்கும் அப்படின்ற அளவுக்கு இன்டெலெக்டான குழந்தை தான் மினட்டோ. அதனால தான் அவர் எல்லாருமே ஷினோபி ஜீனியஸ்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம புரோட்டகனிஸ்ட் நருட்டோ மாதிரியே மினட்டோவுக்கும் சின்ன வயசுல இருந்தே ஹொக்காகே ஆகணும் அப்படின்றது தான் எய்ம். சோ மினட்டோ அவரோட ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்காக நிஞ்சா அகாடமில ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவர் எடுத்த ஸ்கோர் தான் இப்ப வரைக்கும் ஷினோபி அகாடமிக் ஸ்கோர்லயே டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது. யாராலையுமே அதை பீட் பண்ண முடியல, ஈவன் இட்டாச்சி உச்சிஹாவால கூட. இந்த நேரத்துல மினட்டோ குஷினாவை மீட் பண்றாரு. குஷினா உசுமாகி கிளான்ன்றதால அவங்க ஜீன்ல இருக்க எல்லாருக்குமே மோஸ்ட்லி ரெட் கலர் ஹேர் தான் டாமினா இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு குஷினாவை எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் மினட்டோ மட்டும் அந்த ரெட் கலர் ஹேரில் அவர் ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இப்படி போயிட்டு இருக்க டைமில் ஹிடன் கிளவுட் வில்லேஜ் சேர்ந்த ஒரு சில நிஞ்சாஸ் குஷினாவை கிட்னாப் பண்ணிடுறாங்க. ஏன் கிட்னாப் பண்ணுறாங்கன்னா, குஷினா உசுமாக்கி கிளான்ன்றது மட்டும் இல்லாமல் அவள்கிட்ட ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் சாக்ரா இருக்கு. கூடவே அந்த கிளானோட ஸ்பெஷாலிட்டியான எல்லா வில்லேஜஸும் பார்த்து பயப்படுற அளவுக்கு இருக்கிற சீலிங் ஜூட்ஸு டெக்னிக்ஸ்லாம் அவளுக்கு தெரியும். அப்புறம் உசுமாக்கி கிளான்ன்றவங்க ரொம்ப நாள் லைஃப் பிளான் இருக்கிறவங்க. இந்த மாதிரியான நிறைய காரணங்களுக்காக அவளை கிட்னாப் பண்ணிடுறாங்க. அப்போ குஷினா அவளை யாராவது காப்பாற்ற வருவாங்கன்னு சொல்லிட்டு அவளோட ரெட் கலர் ஹேரை பிச்சு கீழே போட்டுக்கிட்டே போறா. ஆனால் ஒரு நிஞ்சா கூட அதை நோட் பண்ணவே இல்லை மினட்டோவை தவிர. ஸோ மினட்டோ ஃபைனலாக அவளை கண்டுபிடிச்சி அந்த ஹிடன் கிளவுட் நிஞ்சாஸ் மூணு பேரையும் போட்டு தள்ளிட்டு குஷினாவை காப்பாத்திட்டாரு. காப்பாத்திட்டு குஷினாவை பார்த்து, உன்னோட ரெட் கலர் ஹேர் ரொம்ப அழகா இருக்கு, அதனால தான் அதை பார்த்த உடனே அது உன்னோடது தான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படி தான் குஷினாவும் மினட்டோவும் மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. நருட்டோ பிறக்கிறான். மினட்டோ அவரோட குழந்தைக்கு ஏன் நருட்டோன்னு பேர் வைக்கிறாருன்னா, ஜிராயா எழுதின ஃபர்ஸ்ட் சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸி புக்கோட புரோட்டாகனிஸ்ட் நேம் தான் நருட்டோ. அந்த புரோட்டாகனிஸ்ட் மாதிரியே அவரோட குழந்தையும் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அதுக்கு நருட்டோன்னு பேர் வைக்கிறாரு. ஓகே, இப்போ மினட்டோ ஃபேன்ஸ்லாம் வெறி கொண்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மினட்டோவோட பவர்ஸ், அதை பற்றி இப்போ பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் மினட்டோட சிக்னேச்சர் மூவ் ஃப்ளையிங் ரேஜின். இதை கண்டுபிடிச்சது டோபிராமா செஞ்சு. ஆனால் நருட்டோ ஆத்தர் மசாஷி கிஷிமோட்டோ நருட்டோ டேட்டா புக் 2ல ஃப்ளையிங் ரேஜின் டெக்னிக் ஒரிஜினலாக மினட்டோ கண்டுபிடிச்ச ஓன் ஜூட்ஸு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, சம் ரீசன்ஸ்னால அதை டோபிராமாவோட டெக்னிக்காக மாற்றிட்டாரு. ஒருவேளை டோபிராமாக்குன்னு புதுசாக ஒரு பவரை யோசிக்கணுமே, அது ரொம்ப கஷ்டமா இருக்குமேன்றதுனால இந்த பவர் தூக்கி டோபிராமாட்ட குத்துறாரான்னு தெரியல. ஓகே, இப்போ டோபிராமா இதை கண்டுபிடிச்சிருந்தாலும் ஃப்ளையிங் ரேஜினை ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு யூஸ் பண்ண ஆள் மினட்டோ. அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய சேஞ்சஸ் நிறைய அப்கிரேட்லாம் பண்ணி நாம இப்போ பார்க்குற ஃப்ளையிங் தண்டர் கார்ட் டெக்னிக் அப்படின்ற ஒரு யூனிக்னஸை கொடுத்ததும் மினட்டோ தான். இது டோபிராமாவே நான் கண்டுபிடிச்ச ஃப்ளையிங் ரேஜின் டெக்னிக்கை விட உன்னோட டெக்னிக் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, இந்த ஃப்ளையிங் ரேஜின் டெக்னிக்கை ஃபர்பிடன் ஜுட்ஸுவாக கன்சிடர் பண்ணுறாங்க. இது ஒரு டெத் ஜுட்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, எஃப்டிஜி யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளையிங் தண்டர் கார்டை யூஸ் பண்ணுறதுக்கு என்ஆர்மஸான சாக்ரா வேணும். ரொம்ப அதிகமான சாக்ரா இருக்கிறவங்களால மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு அஷிரமா டோபிராமா மாதிரியான செஞ்சு இல்லை உசுமாக்கி பிளட் லைன் லெவலுக்கு சாக்ரா இருக்கணும். அப்படி வேற யாராவது இதை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க இன்ஸ்டண்ட்டாக சாக்ரா ட்ரெயின் ஆகி செத்துடுவாங்க. அவ்வளோ டேஞ்சரஸான டெக்னிக் தான் இது. ஆனால் இதை மினட்டோ யூஸ் பண்ணதை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். கிட்டத்தட்ட கோக்குவோட இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் மாதிரி சும்மா சும்மா யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இந்த ஃப்ளையிங் ரேஜின் டெக்னிக்கோட ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸாக நடக்கிறது தான் இந்த எஃப்டிஜி. இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, 1லேருந்து 100க்கு மினட்டோவுக்கும் லைட்டுக்கும் ரேஸ் வைக்கிறதா வச்சுப்போம். லைட்டு 2, 3, 4, 5 சொல்லி எல்லாத்தையுமே கடந்து தான் 100க்கு போகணும். ஆனால் மினட்டோ ஸ்டார்ட் சொன்ன அடுத்த செகண்டே 100ல இருப்பான். ஐ மீன் 1லேருந்து 99 வர மினட்டோ கிராஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸ்டார்ட் சொன்னீங்கன்னா மினட்டோ 100ல இருப்பான். அதான் மினட்டோட ஸ்பீடு. ஸோ மினட்டோட ஸ்பீடு எவ்வளோ ரிடிக்குலஸாக இருக்குன்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். சரி, இது எஃப்டிஜியோட ஸ்பீடா இல்லை மினட்டோட ஸ்பீடான்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே கம்ப்
கம்பைனான ஸ்பீடு தான் இது. ஃபோர்த் ரைக்காக லைட் ஸ்பீட்ல அட்டாக் பண்ற கேரக்டர்னு நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது தேர்ட் கிரேட் நிஞ்சா வார்ல கில்லர் பி அண்ட் ரைக்காக கூட மினட்டோ சோலோ பண்ணிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே ஹொக்காகே லெவல் பவர்ஃபுல் கேரக்டர்ஸ். அது மட்டும் இல்லாம அதுல ஒரு ஆள் பர்ஃபெக்ட் ஜின்சூரிக்கி. சோ அப்ப ரைக்காக மினட்டோ அட்டாக் பண்ண வரும்போது மினட்டோ ரைக்காகேயோட ஹேண்டு அவரோட ஃபேஸுக்கு ஒரு சில சென்டிமீட்டர் முன்னாடி வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பர்ஃபெக்டான டைமிங்ல வேற இடத்துக்கு டெலபோர்ட் ஆவாரு. அப்போ லைட் ஸ்பீட்ல அட்டாக் பண்ற ரைக்காகேவை விட மினட்டோட ரியாக்ஷன் ஸ்பீட் அதிகம். அதிகம்னு சொல்றத விட ரொம்ப அதிகம். சோ இவங்க ரெண்டு பேரும் மினட்டோ சோலோ பண்ணதுல வேர்த்து விறுவிறுத்து இவங்க சண்டை போடுற எண்ணத்தையே விட்டுருவாங்க. ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளையும் பார்ப்போம். 10 டைல் சேஜ் ஆஃப் 6 பாத் மடாரா 8 கேட் ஓபன் பண்ண கை கூட ஃபைட் பண்றப்போ மடாரா அவனோட ட்ரூத் சீக்கிங் ஆப கைய அட்டாக் பண்றதுக்காக அனுப்புவான். அப்போ மினட்டோ லைட்டை விட ஃபாஸ்டா டிராவல் ஆகிட்டு இருக்க கைக்கு நடுவில் டெலபோர்ட் ஆகி அந்த ட்ரூத் சீக்கிங் ஆப டச் பண்ணி அவன் கூட ஹொக்காகே ஸ்டாச்சுக்கு கொடுத்து போயிடுவான். இதுல என்ன ஒரு அல்டிமேட்டான விஷயம்னா இவன் அங்க டெலபோர்ட் ஆகி ட்ரூத் சீக்கிங் ஆர்புக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் லைட் ஸ்பீட்ல டிராவல் ஆகிற கை ஸ்லோ மோஷன்ல தெரியவான். அப்ப பாத்துக்கோங்க மினட்டோ எவ்வளவு ஸ்பீட்ல ரியாக்ட் பண்றான்னு. அது மட்டும் இல்லாம ட்ரூத் சீக்கிங் ஆர்பு ரீஅனிமேட் ஆன பாடியில டச் பண்ணுச்சுன்னா அந்த இடம் ரீஜெனரேட் ஆகாதுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவனோட ஹொக்காகே கிளாக்ல மட்டும்தான் அந்த ட்ரூத் சீக்கிங் ஆர்ப் படும். அதுக்குள்ளே அவன் டெலபோர்ட் ஆகி பாடியை டச் பண்றதுக்குள்ளேயே அந்த கிளாக்கை ரிமூவ் பண்ணி போட்டுருவான். நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கும் பாடிக்கும் 1 mm கேப் இருக்குமா, அந்த 1 mm கேப்ல பாடியை டச் ஆகிறதுக்குள்ளேயே அவன் டெலபோர்ட் ஆகி அந்த கிளாக்கையும் ரிமூவ் பண்ணி போட்டுருவான். அப்போ அவனோட ரியாக்ஷன் ஸ்பீடு எவ்வளோதான் இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஓகே, இந்த ஃபிளையிங் ரேஜின் டெக்னிக்கை மினட்டோவால் எங்கே வேணால் மார்க் பண்ண முடியும், எதில் வேணால் மார்க் பண்ண முடியும். ஒரு பேட்டில் ஒருத்தனை ஒரே ஒரு தடவை டச் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் அவன் எங்கே போனாலும் அங்கே அவன் டெலபோர்ட் ஆவான்னா இது எவ்வளோ ஒரு ஓப்பியான டெக்னிக்காக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிளையிங் ரேஜினுக்கு டிஸ்டன்ஸ் லிமிட்லாம் எதுவுமே கிடையாது. எவ்வளோ தூரம் வேணால் டெலபோர்ட் ஆக முடியும் வேற ஒரு கண்ட்ரியில் இருந்தால் கூட. எக்ஸாம்பிளுக்கு கக்காஷி ஜூனியனாக ப்ரொமோட் ஆனதுக்கு மினட்டோ எஃப்டிஜி குனாய் ஒன்று கக்காஷிக்கு கிஃப்டாக கொடுப்பாரு தேர்ட் கிரேட் நிஞ்சாவார் நடக்கும்போது. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் அடுத்த செகண்டே டெலபோர்ட் ஆகி இங்கே வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு வார் நடக்கும்போது மினட்டோ எந்த கண்ட்ரியில் வேணால் இருக்கலாம், ஆனாலும் ரொம்ப ஈஸியாக நான் டெலபோர்ட் ஆகி வருவேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், என்னடா இது எஃப்டிஜி யூஸ் பண்ணனா சாக்ரா ட்ரெயின் ஆகியே செத்துருவாங்கன்னு சொன்னானுங்க, ஆனால் இங்கே ஒருத்தன் என்னடானா இஷ்டத்துக்கு டெலபோர்ட் ஆகி சுற்றிக்கிட்டு இருக்கான், வேற ஒரு கண்ட்ரியில் இருந்தால் கூட வருவேன்னு சொல்கிறானே, அப்போ இவனுக்கு எவ்வளோதான் சாக்ரா இருக்குன்னு நம்மளுக்கு தோணும். அதுக்கு ஆன்சர் என்னன்றதை நம்ம இப்போ கிளியராக பார்த்துடலாம். மடரா வெர்சஸ் ஃபைக்காக பேட்டில் நடக்கிற டைமில் ஃபிஃப்த் மிஸ்ஸுக்காகவே லீஃப் வில்லேஜை சேர்ந்த 3 ஷினோபிஸ் ஃப்ளையிங் ரேஜன் மூலமா டெலபோர்ட் பண்ணி விடுவாங்க. இதுல என்ன ஒரு கொடுமைன்னா 1-2 தடவை ஃப்ளையிங் ரேஜன் யூஸ் பண்றதுக்கு 3 ஷினோபியோட ஃபுல் சாக்ரா தேவைப்படும். ஆனா இங்க மினட்டோ பாத்தீங்கன்னா இது ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி யூஸ் பண்ணுவான். அது மட்டும் இல்லாம மினட்டோ வெர்சஸ் ஓபிட்டோ ஃபைட்ல எத்தனை தடவை ஃப்ளையிங் ரேஜன் யூஸ் பண்ணிருப்பான்றதை பார்த்துருப்பீங்க. உஷினாவை காப்பாத்திருப்பான், நருட்டோவை காப்பாத்திருப்பான். அது மட்டும் இல்லாம நருட்டோ மேல பேப்பர் பாம் சுத்தி இருக்கும், வெடிக்க ஸ்டார்ட் பண்ண பேப்பர் பாம வெடிக்கிறதுக்குள்ளே ரியாக்ட் பண்ணி தூக்கி போட்டிருப்பான். இதுக்கு நடுவில் ஃபுல் டெய்ல் பீஸ் பாம கொஞ்சம் கூட எஃபோர்ட்டே இல்லாமல் டெலபோர்ட் பண்ணி விடுவான். அங்கே ஒரு ஆளுக்கு ஃப்ளையிங் ரேஜன் யூஸ் பண்ணுறதுக்கே 3 ஷினோபியோட ஃபுல் சாக்ரா தேவைப்பட்டிருக்கும், ஆனால் இங்கே ஒரே ஆள் ஃபுல் டெய்ல் பீஸ் பாம டெலபோர்ட் பண்ணி விடுவான். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் கூட ஓபிட்டோட மாங்கிக்கு ஷேரிங் என்னன்னு கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட ஒரு ரசிங்கனை வேற யூஸ் பண்ணுவான். ஸோ யோசிச்சு பாருங்க மினட்டோக்கு எவ்வளோ சாக்ரா காலி ஆயிருக்குன்னு. ஆனால் இதுக்கப்புறம் தான் சம்பவமே இருக்கு. நருட்டோ ஃபர்ஸ்ட் டைம் டோட சமன் பண்ணப்போ அவன் சின்ன பையன்றதுனால அவனுக்கு சாக்ரா பத்தாதுன்னு சொல்லி 9 டெய்ல்ஸ் சாக்ராவை பாரோ பண்ணியிருப்பான். என்னதான் அவன் சின்ன பையன்னாலும் அவன் ஒரு உசுமாக்கி பிளட் லைன் இல்லையா, அவனுக்கே அங்கே சாக்ரா பத்தாது. ஆனால் இங்கே மினட்டோ இவ்வளோ தரத்தை பண்ணதுக்கு அப்புறம் சமனிங் ஜூட்ஸு யூஸ் பண்ணி டோட சமன் பண்ணுவான். பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே மொத்த 9 டெய்ல்ஸே ஃப்ளையிங் ரேஜன் யூஸ் பண்ணி லீஃப் வில்லேஜ்லேருந்து தூரமாக கூட்டிட்டு போயிடுவான். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் வாயிலிருந்து என்னோட பாதி சாக்ரா காலி ஆயிடுச்சு அப்படின்ற வார்த்தையே வரும். ஸோ வெறும் ஹாஃப் சாக்ரா இருக்கும்போது தான் மினட்டோ ரீப்பர் டெட்சியில் யூஸ் பண்ணுவார். இந்த ரீப்பர் டெட்சியில் யூஸ் பண்ணி 9 டெய்ல்ஸோட ஹாஃப் சாக்ராவை இவர் உடம்புல சீல் பண்ணிப்பார். இந்த ரீப்பர் டெட்சியில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினட்டோ கிட்ட எவ்வளோ சாக்ரா இருக்கோ அதே சேம் அமௌண்ட் ஆஃப் சாக்ராவை தான் இவரால் 9 டெய்ல்ஸ் கிட்டேருந்தும் புல் பண்ணி இழுக்க முடியும். பாதி சாக்ராவில் இருக்க மினட்டோ 9 டெய்ல்ஸோட ஹாஃப் சாக்ராவை எடுத்துக்கிறாருன்னா அப்போ இருந்த 9 டெய்ல்ஸோட சாக்ராவும் மினட்டோட சாக்ராவும் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு மேலேயும் ஒரு அதிர்ச்சி இருக்கு. நருட்டோ வாரில் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட வெறும் ஹாஃப் 9 டெய்ல்ஸ் தான் இருக்கும். அப்போ அந்த 9 டெய்ல்ஸோட சாக்ராவை இருக்கிற எல்லா ஷினோபி கூடையும் ஷேர் பண்ணியிருப்பான். ஐ மீன் நருட்டோ வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஷினோபி கூடையுமே அந்த சாக்ராவை அவன் ஷேர் பண்ணியிருப்பான். அப்போ அஷிரமா அதை பார்த்து, நான் உயிரோட இருக்கும்போது எனக்கு இருந்த சாக்ராவை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ அஷிரமா சொன்னதுபடி பார்த்தா மினட்டோவுக்கு எவ்வளோ சாக்ரா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ மினட்டோ கிட்டத்தட்ட ஒரு சாக்ரா பீஸ்ட்ன்னு தான் சொல்லணும். ஓகே, தேர்ட் கிரேட் நிஞ்சா வரப்போ எல்லோ ஃபிளஷை பார்த்தாலே ஓடிடுன்னு சொல்லி ரன் ஆன் சைட் வார்னிங் கொடுக்குற அளவுக்கு ஒரு டேஞ்சரஸான ஷினோபி தான் மினட்டோ. இதை சொன்ன பீரியட்ல யார் யாரெல்லாம் இருந்தான் பார்த்தீங்கன்னா, சாசுரி ஆஃப் தி ரெட் சாண்ட், டான்சோ, ஃபோர்த் ரைக்காகே, தேர்ட் ரைக்காகே, ஹான்சோ, இவ்வளோ மோசமான பவர்ஃபுல் கேரக்டர்ஸுக்கு கூட இந்த வார்னிங்லாம் கொடுக்கல. மினட்டோ ஒரே ஒரு ஆளுக்கு தான் பார்த்த உடனே ஓடிடுன்ற வார்னிங் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஹிடன் ஸ்டோன் வில்லேஜோட
பாக்குறான் ஷினோபிய மினட்டோ ஒரே ஆளே கொண்டிருப்பான். அது வரைக்கும் நாங்க அடங்கவே மாட்டோம்னு சொல்லி குதிச்சுக்கிட்டு இருந்த ஸ்டோன் சுச்சிக்காகவோ நோக்கி மினட்டோ ஒரே ஆளு 1000 பேரை போட்டு தள்ளிட்டான்னு சொன்ன உடனே ஓகே நம்ம சமாதானம் ஆயிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துருவாரு. சோ மினட்டோ ஒரே ஆள் தான் தேர்ட் கிரேட் நிஞ்சா வார் முடிஞ்சதுக்கே காரணம். ஓகே இப்ப வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் டான்சோ ஒரோச்சிமாரு ஃபுக்காக்கு மினட்டோ அப்படின்னு இருக்கிற டைம்ல மினட்டோவா ஹொக்காகவா சூஸ் பண்ணிடுறாரு ஹிருசன் சாருடோபி. ஏன்னா ஆப்வியஸ்லி அதுக்கான ரீசன் தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். ஒரோச்சிமாரோ டான்சோ இவங்க ரெண்டு பேருமே மினட்டோ பக்கத்துல கூட வர முடியாது. ஃபுக்காக்கு என்னதான் ஒரு ஸ்ட்ராங்கான மாங்கே கியூ ஷேரிங் யூசரா இருந்தாலும் மினட்டோவை பீட் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம மினட்டோ ஒரு பெர்ஃபெக்ட் சேஜ் மோட் யூசர். என்ன நருட்டோ மாதிரி என்னால ஈஸியா நேச்சுரல் எனர்ஜியா கேதர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்ல, ஒரு ஷேடோ கிளவுன கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஆல்ரெடி அவ்வளவு சாக்ரா இருக்க மினட்டோவுக்கு ஒரு சேஜ் மோடு வேற. அது மட்டும் இல்லாம மினட்டோவால ஃபயர் லைட்னிங் விண்ட் அப்புறம் இன் அண்ட் யாங் ரிலீஸ் இந்த எல்லா எலமெண்ட்டையுமே யூஸ் பண்ண முடியும். கூடவே உசுமாக்கி கிளானோட எல்லா சீக்ரெட் அண்ட் ஃபார்பிடன் சீலிங் ஜுட்ஸுவும் மினட்டோவுக்கு தெரியும். சோ மினட்டோவை பத்தி எல்லாத்தையுமே இந்த வீடியோல பாத்துட்டோம். மேபி ஒன் ரெண்டு விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணிருக்கலாம், ஆனா முக்கியமான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பாத்துட்டோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் அனிமேனியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே என்னோட நன்றி. ஞாபகமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு அவசரமான வீடியோல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம்.